இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா முட்டை கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்கள், 4 முட்டையை வந்து வேக வைத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுத்தூள், கரம் மசாலா, கறிவேப்பிலை, எண்ணெய், உப்பு, தாளிக்க கடுகு, ஜீரகம், இதுதான் தேவையான பொருட்கள். கடாயை வந்து அடுப்பில் வச்சிடணும். வச்சுடனே அது காயணும். காஞ்ச உடனே நம்ம வந்து எண்ணெய் ஊற்றணுமா. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, தேவையான அளவு கடுகு போடும். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே சோம்பு போடணுமா. எப்பயுமே வந்து நம்ம தாளிக்கிறப்ப சிம்மில் வச்சுக்கணும் அடுப்ப, இல்லைன்னா எல்லா சைடும் தெரிச்சு இதாகிடும். இப்போ சோம்பு போடுறோம். சோம்பு போட்டோடனே கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம், நல்லா வதங்கணும். பொன்னீரமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம வந்து பொடியை கட் பண்ணிவிட தக்காளி, இது நல்லா வதங்கட்டும். இன்னொரு கடாயை வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து அதில் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதில் கொஞ்சம் பெப்பர் தூள், இதுக்கு முக்கியமாக பெப்பர் தூள் தான் வேணும். பெப்பர் தூள் போட்டால் இவ்வளோ சூப்பராக ருசியாக இருக்கும். மீதே இருந்த கட் பண்ணி வச்சுருந்த 4 முட்டையும் அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுமா. அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதை அப்படியே வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. நல்லா இது வதங்கின உடனே நம்ம இதுக்கு வந்து மிளகுத்தூள், தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரத்தை விட மாதிரி நீங்கள் வந்து பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். கொஞ்சமாக கரம் மசாலா, நான் வந்து முட்டையிலே உப்பை போட்டு வேக வச்சிட்டேன், அது மாதிரி நீங்களும் வேக வச்சுருங்க. மசாலுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு, ரெண்டு மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நல்லா வதங்கிடும். வதங்கி பச்சை வாசனை எல்லாமே போகணும். அப்புறம் தான் நம்ம வந்து
முட்டை ஆட் பண்ணணும். இப்போ நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த முட்டையை வந்து நம்ம வந்து இந்த தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெலாம் வந்து நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இப்படி கிரேவி பண்ணாமல் கூட இப்படி சாப்பிட்லாம். இப்போ இந்த முட்டையை வந்து ஒவ்வொன்றா இதில் போடணும். மெதுவாக மெதுவாக அப்படி மசாலாலாம் சேர மாதிரி மெதுவாக கிளறி விடுவேன். கொஞ்ச நேரம் இதுலேயே வந்து இருக்கட்டும். சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், தக்காளி சாதத்துக்கு வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதில் மேலே என்ன வந்து கொத்தமல்லி இல்லை, நாலு கொத்தமல்லி இருந்தால் அதை தூவிக்கலாம். நான் கருவேப்பிலை தூவியிருக்கேன். இதை செஞ்சு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.